இயேசு எப்படிப்பட்டவர் அவரை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இயேசுன்னே, அவர் அற்புதம் செய்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானியன் நடக்க பண்ணுகிறார், ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார்னு சொல்கிறாங்களே, இந்த இயேசுவை நானே பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருந்த மனிதன், அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அவரை பார்க்கணும்னு ஓடி போகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அதான் சரித்திரம், அது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், நம்மை உண்டாக்கின கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர். நமக்கு பல நம்பிக்கை இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான். அது உன்னுடைய நம்பிக்கை, அது சரியான நம்பிக்கையாக இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால் அதுதான் சரி என்று நம்ப முடியாது. அது அவனுடைய புத்தியிலே வந்தது. ஆனால் மனிதன் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் குரங்கிலிருந்து வரவில்லை, என் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், அவருடைய சாயலை உண்டாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருவருக்கும் கடவுளை பற்றிய நம்பிக்கை உண்டு. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள். ஆனால் எல்லாம் சரியாக இருக்குமா? இருக்காது. உண்மையான அந்த தெய்வம் கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு என்ன செய்வார், நமக்காக என்ன செய்தார். ஏதோ அவர் வந்தார், கல்யாணம் பண்ணார், ரெண்டு பொண்டாட்டி கட்டினார், அவர் வந்து இப்படி ஆனார் அப்படி ஆனார்னு, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள் என்று சொல்கிற எனக்கு என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இப்போ எனக்கு என்ன செய்ய முடியும், என்கிட்ட அது கொண்டு வா, இது கொண்டு வா, அங்கே வா, இங்கே வா, இந்த பணத்தை கூட அதை கூட கேட்குறாருன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய நம்பிக்கையில் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக தெரியும். அது முழுமையான விடுதலையும் அல்ல, ஆசிர்வாதமும் அல்ல. அவர் என்றால் நம்மோட பேசணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட ஒரு தாயை போல தகப்பனை போல இருக்கணும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் விரும்பணும், என்னை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், இவர் உண்மையாக இருக்க முடியுமா, இவரா அவரா இவரா, இதை சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் யார் எனக்கு தெரியணும்னு தேடி பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத புஸ்தகத்தில் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பல காரியம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டது இன்றைக்கி நடக்குதா, அதை தான் பார்க்கணும். என்றைக்கோ எழுதி வச்சாங்க, அப்போ சொல்லியிருக்குதையா, அந்த காலத்திலிருந்தே முன்னோர்கள் என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசி விதண்டவாதம் பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு அது நடக்குதா? 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்தார் பேசினார், நீங்கள் இன்றைக்கி பேசுகிறாரா? இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அதுக்கு தானே இந்த சாட்சிகளை உங்கள் முன்னால் காண்பிக்கிறோம். இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. அது கற்பனை கிடையாது, அவனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரியல் உண்மையான அனுபவம் அல்லவா? இதை ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு சொல்லலாம். ஆயிரங்கள் எல்லா நாடுகளிலும் எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அறியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல ஏசாயா 9:6 இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கத்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு பல பெயர்களை வேதத்தில் பார்க்க முடியும். அவர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:33 1 தெசலோனிக்கர் 5:23 பிலிப்பியர் 4:9 இந்த வசனங்களிலெல்லாம் சமாதானத்தின் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறாரு. அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். ஒளியாயிருக்கிறவர், வார்த்தையாயிருக்கிறவர், மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார். அவருடைய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு,
பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார். எதற்காக? ஏன்னா மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். மெய்யான சமாதானம், அதாவது உண்மையான சமாதானம், தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். இயேசு ஒரு காரியம் சொன்னார். இயேசுவை போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை, சொல்லவும் முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் பிள்ளைகளே. என்னுடைய சமாதானத்தை தர அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடவுள், நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், எனக்குள் இருப்பது தேவ சமாதானம், டிவைன் பீஸ். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அந்த சமாதானம் என்ன? உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. உலகத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க, எப்போ ஒரு வெற்றி வந்துட்டால் ஒரு சமாதானம் வரும், அப்புறம் வந்து ஒரு வியாபாரத்தில் லாபம் வந்துட்டால் ஒரு சமாதானம் வரும், ஒரு நன்மையை பார்த்துட்டா சமாதானம் வரும். அது என்றைக்கு நிலைச்சிருக்குமா? மறுபடியும் தோல்வி வரும், மறுபடியும் நஷ்டம் வரும், இழப்பு வரும், அப்போ எல்லாம் போயிடும், பாதிக்கப்பட்டு விடும். அது நிலையான சமாதானம் அல்ல. நீ குடிகாரங்கள் போதை மருத்துவங்களை பயன்படுத்தணும்னு கேளுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிக்கிற ஐயா, நிம்மதியே இல்லை. கோடிக்கணக்கான பேர் குடிக்கிறாங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று. அதான இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம். அவன் குடிச்சுதான் சமாதானம் வந்துடுமா? போதை இருக்கு வரைக்கும் அந்த துக்கத்தை மறந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறாங்களோதான். மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்தோன்னா மறுபடியும் துக்கம், கவலை. அப்போ அது நிரந்தரமான சமாதானத்தை உலகத்தில் எதுவும் தர முடியாது. அதனால் தான் இயேசு சொல்கிறார், நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானம். நம்மை சுற்றிலும் பாடுகள், பிரச்சனை, வேதனை, நெருக்கம், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பாதிக்கவே முடியாது. டிவைன் பீஸ் என்பது எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பாதிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான், வீடியோவில் பேசுகிறான், திட்டுறான், ஏசுறான், அது மாதிரி நிறைய காரியம் நடக்குது. பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறான், கேவலமாலாம் பேசுகிறான். இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் சோர்ந்துருவேன், நான் பயந்துருவேன், கலைஞர். ஆனால் ஒன்றுமே என் உள்ளத்தை பாதிக்கிறதே இல்லை. எப்போவுமே உள்ள சமாதானமாக, யார் என்ன பேசுனா நமக்கு என்ன, யார் என்ன திட்டுனா நமக்கு என்ன, ஐயோ இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், இல்லாத பொருளாது பேசுகிறான், சோர்ந்து போக இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நிரந்தரமானது, எதுவும் என்னை பாதிக்காது. எத்தனை பேர் என்ன பேசினாலும் சொன்னாலும் என் உள்ளத்தின் சமாதானம் பாதிக்காது. என்ன அது? தேவ சமாதானம். எதுவுமே நம்மை பாதிக்காத எப்பொழுதும் நமக்குள்ள நிம்மதி, ஆத்மா அமைதி. படுத்தா நிம்மதியை தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும், அது என்னை பாதிக்காது. நம்ம உள்ளத்தை, நம்முடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்காத அளவு கொடுக்கிற சமாதானம் இருக்கிற, அதான் தேவ சமாதானம். இருந்தாலும் இல்லாட்டாலும் சமாதானம், தோல்வி வந்தாலும் சமாதானம், உபத்திரம் வந்தாலும் சமாதானம், ஒரு வியாதி வந்தாலும் சமாதானம், பதஷ்டம் வராத ஒரு சமாதானம். நான் உங்களை போல பாடுள்ள எல்லாமே வரும். என் மனைவிக்கு ரெண்டு மூன்று முறை மரணக்கட்டு வந்தது. டாக்டர்ஸ் வந்து என்னை அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. என் மனைவி பாதிக்கப்பட்டு நானே உட்காந்து மூணு டாக்டர்ஸ் என்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். மூணு நாலு டாக்டர்ஸ் வந்து உங்கள் மனைவிக்கு வந்திருக்கிற வியாதி காரியம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் ஆகும். ஏன் டாக்டர்ன்னு கேட்டேன், என்ன வைரஸ் தாக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நாங்கள் அறிவோம், அதுக்கு அனுப்பியிருக்கிற மேலே அது வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அவங்க பேசும்போது நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அப்பமும் என் உள்ளத்தில் கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை, பதஷ்டமும் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் உங்கள் கடமை செய்யுங்க. அவன் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு முடி சுகம் கொடுத்துட்டார். அவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனால் அது என்னை பாதிக்கலை, என் உள்ளத்தை பாதிக்கலை. அதான் தேவ சமாதானம். என்ன நடந்தாலும் உள்ளத்தை பாதிக்காமல் எப்பவுமே நிம்மதியாக இருக்குங்க பார்த்தீங்களா? அதுதான் இயேசு தருகிற நிரந்தர சமாதானம். அதை தருகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தேவ சமாதானத்தை கொடுக்க. சரி, நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? அவர் எப்படி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை சமாதானம் இல்லை, பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இருக்கிறீங்க. ஏன் இந்த பாதிப்பு, சமாதானம் இல்லை தெரியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 50 வசனத்தில் இயேசு தன்னை தேடி வந்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ சமாதானத்தோடு போ. அவங்க சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இயேசுவை தேடி வந்தாள். அவளுக்கு ஏன் சமாதானம் இல்லை, அவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டது? இதே லூக்கா 7 37 வசனத்தில் அவள் பாவியான ஒரு பெண்,
பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், கண்களின் இச்சையிலும் மாமிச இச்சையிலும் விபச்சாரத்தில் வாழ்ந்த ஒரு பெண், மனம் போல வாழ்ந்த ஒரு பெண், இதுதான் சந்தோஷம் அனுபவிக்கணும். உலகத்தை அனுபவித்து சமாதானத்தை இழந்து விட்டாள். இன்றைக்கி வெளியில் சந்தோஷமாக காணப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூடும்போது குடிக்கிறது வெறிக்கிறது ஜாலியாக சந்தோஷமாக தெரியும். ஆனால் தனியாக வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூங்க முடியல. அதனால் போதை மாத்திரை போதை போட்டுட்டு தான் மயக்கத்தில் தான் தூங்குவது. எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, நிம்மதி இல்லையே, தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, சமாதானம் இல்லையேன்னு சொல்லி பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, போதை வசம் பயன்படுத்துகிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை திருடுறவங்க, அடுத்தவங்களை பாதிக்கிறவங்க, சுயநலத்துக்காக மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளத்தில் சமாதானம் இருக்கவே இருக்காது. இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ அந்த பாவம் சமாதானத்தை பாதிக்கதில்லை. எப்படி சமாதானம் பெறு? தன் பாவத்தை உணர்ந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருகிறார். உங்களுக்கு உடைய மதுபானம், போதை வஸ்துகள், இரகசிய பாவம் உடைய மனசாட்சியை பாதிக்குது, குற்றப்படுத்துது, அதை விடவும் முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல, பாவம் அடிமைப்படுத்தி விட்டது, அதனால் சமாதானம் இல்லை. இயேசு சொல்றார், என் மகனே மகளே, நான் உன் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். எத்தனை வருஷம் விரதம் இருந்து 40 நாள் பயபக்தியாக இருந்து என்னென்னவோ செய்தோம், ஒரு பீடியை விட முடியலையே. இதான நம்முடைய நிலைமை. ஒரு கையில் இருக்கிற பீடியை விட முடியலையே. எப்பண்டாவது முடியும்னு உடனே வந்து சாரை வாங்கி குடிச்சிட்டு தானே வீட்டுக்கே வருவது. நம்ம பக்தியை நமக்கு என்னத்தை கொடுத்தது? இவ்வளோ பக்தியாக போயிருந்தோமே, என்ன மாற்றத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம்? இலவசங்க. இயேசு கொடுக்குற பாவ மன்னிப்பு இலவசம். சமாதானம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, பாவ மன்னிப்பை பணம் கொடுத்து வாங்க முடியாது, நீங்கள் பிரயாசப்பட்டு பாவ மன்னிப்பை வாங்கவே முடியாது. நான் 4 மாவட்டியில் போய் தேவனுடைய வீட்டை 40 முறை சுத்தனை, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார், அப்படிலாம் பாவ மன்னிப்பை பெற முடியாது. எங்கள் ஊர்லேருந்து 4 மாவட்டிக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போய் கடவுளை தேடினேன், பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டார், அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், என்னுடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட, அப்படி பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பாவம் மன்னிப்பு படணுமானால் தன் பாவி என்பதை முதல்ல உணரணும். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், என் உள்ளத்தில் என்ன பாவம் இருக்குது, பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னியும். உங்கள் பாவத்தை மன்னிக்க தகுதி பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். ஏனென்றால் மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து சிலுவையிலே தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு கேள்விப்படுறோம்ல, சாபத்துக்கு பரிகாரம் பண்ண, அது என்ன பரிகாரம்? இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கி விட்டார். நம்ம அதை விசுவாசித்தால் போதும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். பணம் செலவு பண்ண வேண்டாம், நம்மை வருத்தி கொள்ள வேண்டாம், அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். என் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன், நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? நீ வந்து இலவசமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். உள்ளத்தில் பெரிய தேவ சமாதானம் வந்துவிடும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். ஒரு சமயம் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப துக்கமாக இருந்தார், சோகமாக இருந்தார், உங்களை தனியாக பார்க்கணுன்னார். சரி வாங்கினே ரூமில் உட்கார வச்சு பேசினேன். என்ன விஷயம்? கண்ணீர் விட்டு அழுதார். நான் பக்தியாக இருக்கிறேன், கடவுளெல்லாம் தேடுறேன், ஜெபெல்லாம் பண்ணுறேன், உள்ளத்தில் நிம்மதி இல்லை, நிம்மதியாக தூங்க முடியல. ஏன்யா, நீங்கள் எவ்வளோ தான் பக்தியாக இருக்கிறீங்களே, இல்லை நான் செய்த பாவம் என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது, நான் செய்கிற பாவம் என்னை குற்றப்படுத்துகிற பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிம்மதிக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த பாவம் என்னை பாதிக்குது, அப்போ இந்த பாவம் நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது, நான் வெளியில் பக்தி உள்ளவன் நல்லவன், நான் உள்ளுக்குள்ளே அந்த பாவம் செய்ததுனால் நிம்மதி இல்லை, என்ன செய்கிறது? நான் வேறு வசனத்திலிருந்து சொன்னேன், ஐயா உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். என்ன, உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார். அவர்கிட்ட உங்கள் பாவத்தை சொல்லுங்கள், எனக்கு தெரிய வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான், இவ்வளோதானா? அவ்வளோதான், இலவசம்.
நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். அங்கே போய் இங்கே போய் இங்கே விழுந்து அங்கே விழுந்து தேவையில்லை. அதெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. வாரினால் அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து எல்லாத்தையும் நமக்காக அவர் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சா போதும். பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். ஒப்பு கொடுங்க. கண்ணீர் விட்டு அழுதார். முழங்காலில் நின்று இயேசுவின் இடத்துல கண்ணீர் விட்டு, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு சமாதானம் கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபித்தார். அவ்வளோதான், ஒரு பெரிய சந்தோஷம். முகமே மாறிவிட்டார். முகரூபமே ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிவிடும், சமாதானம். அதுக்கு பிறகு நான் பார்த்த, ஐயா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், இப்போ பழைய காரியம் ஒன்று எனக்கு ஞாபகத்திலே வருவதில்லை, நான் பழைய பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னித்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டார், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைன்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது, இப்போ அந்த பாவத்தை செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுகிறார். அதுதான் இயேசு. பாவத்தை மன்னித்து பாவத்தின் விடுதலை தருகிறவர். உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், என் மகனே மகளே, நான் உன்னை மன்னித்து உனக்கு விடுதலை தருவேன். உங்கள் பாவத்தை ஆண்டவிட்டு அறிக்கையிடன். அவ்வளோதான், வேறு ஒன்று செய்ய தேவையில்லை. நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வெளியில் யாருக்கும் தெரிய தேவையில்லை. இவங்களுடைய இருதயத்தை அவர் அறிவா. இருதயத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. நீ ஜெபிச்சாலே போதும், சமாதானம். இந்த பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுதாள். லூக்கா 7 பார்க்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள். அவள் வாய் திறந்து ஒன்றுமே ஜெபிக்க முடியலை. அவளுடைய பாவத்தை கண்ணீரினாலே அறிக்கையிட்டாள். நான் ஒரு விபச்சார பெண், எல்லாரும் என்னை விபச்சாரின்னு என்னை கேவலமாக பார்க்குறாங்க, எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதாள். வாய் திறந்து ஒன்றுமே ஜெபிக்கலை, கண்ணீர்னாலே ஜெபம் பண்ணினாள். இயேசுவுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். 48 உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. 40 குடிகாரனாக இருந்த ஐயாவுடைய வாழ்க்கையை மாறிட்டு, இது மாதிரி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறும். சமாதானம் நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். இயேசு சமாதான பிரபு, அவர் தான் மெய்யான சமாதானத்தை தர முடியும். மற்றது சமாதானம் வந்த மாதிரி தெரியும், அது அந்த நேரம் அந்த பக்தியாக இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது தெரியும், அவ்வளோதான். அது நிரந்தரம் அல்ல. அதுதான் இயேசு சொல், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். அது நிரந்தர சமாதானம், தேவ சமாதானம். மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம், தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மறித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டனும் சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறது, இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது, இயேசுவே விடுதலை தாரும், இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை ஆக்கும், என் பாவ குணத்தை மாற்றும், எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவளுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும், அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும்.
இனி அந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்து கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் அகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும் அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.